السلام عليكم ورحمة الله وبركاته <applause> حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان سنگئي كورية الله من يا எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் வளைவு செல்லும் அவர்களது நல்லாசியம் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிரந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எல்லாமல்ல மீன் ஆலமீன் ஜுல்ல ஷானா ஓ த ஆலா இந்த நான் இப்போது ஓதிய இந்த வசனத்தின் வழியாக இன்றைய விஞ்ஞான நிகழ்வுகளை குறிப்பித்து மனிதர்களுக்கு அவன் வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றல்களையும் அவன் சிலாகித்து கூறுகிறான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்றைய உரை குரானும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லா அமையும் ஜின்வாசிகளே மனிதர்களே இனிஸ்தும் அன் தன்புதூ மின் அப்தாரி சமாவாத்தி ஒல்லாரிஃபுது பூமியினுடைய வானங்களினுடைய எல்லைகளை நீங்கள் கடந்து செல்ல முடிந்தால் கடந்து செல்லுங்கள் பூமியினுடைய எல்லையை நீங்கள் கடக்க முடியுமா முடிந்தால் கடந்து செல்லுங்கள் வானினுடைய எல்லையை கடக்க முடியுமா முடிந்தால் கடந்து செல்லுங்கள் லா தன்பு இல்லா பி அப்படி கடக்க முடியும் தான் அது எப்போது தெரியுமா சுல்தானை கொண்டே தவிர கடக்க முடியாது சுல்தான் இருந்தால் கடக்க முடியும் என்கிறான் அல்லாஹ் சுல்தான் என்பதற்கான இன்றைய வரைவிலக்கணத்தை அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது இரண்டு செய்திகளை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று அறிவியல் சம்பந்தமான அறிவு இன்னொன்று சுல்தான் என்பது ராக்கெட் விண்கலம் நீங்கள் பூமியினுடைய எல்லையை விண்கலத்தின் மூலமாக கடக்க முடியும் என்கிறான் அல்லாஹ் இது இன்று சொல்லப்பட்ட செய்தி அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளலம் கண்மணி ஹாத்தம் இதயவேந்தர் முகமதுல்லாஹி செல்லம் அவர்களுக்கு அருளிய அந்த அற்புதமான திருக்குறானிலே அல்லாஹு தாலா அப்பவே சொல்லிட்டான் பூமியினுடைய எல்லைகளை நீங்கள் கடந்து செல்ல முடியும் அது விண்கலங்களின் மூலமாக அறிவியல் அறிவின் மூலமாக கடந்து செல்ல முடியும் என்கிறார் இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள் பொதுவாக அறிவா அறிஞர்கள் குரான் தப்சீர் சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் இது குறித்து பேசும் பொழுது குரானினுடைய எட்டுனு ஏறக்குறைய எட்டுநூறு வசனங்கள் எட்டுநூறு எண்ணூறு வசனங்கள் அறிவியல் சம்பந்தமாக விஞ்ஞானம் சம்பந்தமாக பேசுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையிலே இங்கே பல சில ஒரு சில வசனங்களை இங்கே நாம் குறிப்பிடுகிறோம் சந்திரனும் அதற்காக விதிக்கப்பட்ட பாதையிலே சுழன்று கொண்டிருக்கிறது சூரியன் அதனுடைய வட்டத்திலே அதே மாதிரி சந்திரனும் அதை சுழறுகிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா ஓ அலக்கும் அந்த இரட்டையும் நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் என்கிறான் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா சூரியனையும் சந்திரனையும் நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னொரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்றா மகூதல் மலைகளை நாம் தாவூதலி அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அப்ப மலைகளை வசப்படுத்துவது என்பது என்றால் என்ன மலைகளை குடைந்து அல்லது மலைகளுக்கு மேலாக பாதைகளை இன்று மனிதன் அமைக்கிறான் இல்லையா மலைகளுக்கு மேலே பெரும் பெரும் கோட்டைகளை எழுப்புகிறான் அங்கே தோட்டம் துறவுகளை கொண்டு வருகிறார் ஏதோ ஒரு மலை முகடை என்று பார்க்கப்பட்ட நிலை மாறி அது ஒரு பெரிய சிட்டியாக பெரிய ஊராக ஊட்டியாக கொடைக்காடலாக தாயிஃபாக எத்தனை நகரங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அற்புதமான அழகான கால வாசஸ்தலமாக அவைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பறவைகளையும் நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்கிறார் யாருக்கு தாவூத் அலி இஸ்லாம் அப்போ ஒரு மனிதன் பறவைகளை வசப்படுத்த முடியும் பறவைகளின் மூலமாக தகவல்களை அனுப்ப முடியும் பறவைகளின் மூலமாக செய்திகளை பெற முடியும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் முந்தைய காலத்தில் புறாவினுடைய கால்களில கடிதங்களை எழுதி அறிஞர்கள் அந்த அரசர்கள் இன்னொரு அரசருக்கு அனுப்புவோம் இது நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த புறா சரியாக அந்த அரசிடத்துல தான் போகும் இவ எங்க அனுப்புறானோ ஒரு அரசன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அரசர்கள் இருந்தாங்க ஆனால் இவன் அனுப்பக்கூடிய அந்த கடிதம் அந்த புறாவினுடைய காலிலே கட்டி அனுப்பக்கூடிய அந்த கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தை சரியாக அவர் யாருக்கு அனுப்புகிறானோ அந்த அரசனிடம் கொண்டு புறா சேர்க்கிறது இங்கே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று புறவியின் மூலமாக குதிரையின் மூலமாக தகவல்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க அந்த காலத்தில் ஆனால் அது தாமதமாகும் மலைகளை கடக்கணும் மலைக்கு மேலே ஏறணும் கீழே இறங்கணும் அதுக்கப்புறம் இவன் டயர்ட் ஆகிடுவான் பகல் முழுவதும் வெயிலில் பயணிக்க முடியாது இப்படி எல்லாம் இருக்கும் உணவு சாப்பிட்டுட்டா பயணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இரவு நேரத்தில் பிறகு முடியாது ஆனால் பறந்து செல்லும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வு அங்கே இருக்காது ஒரே சீராக பறந்து போயிடலாம் இங்கிருந்து இப்படி போயிடலாம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு தரை செல்வதாக இருந்தால் அது நேரம் எடுக்கும் காலம் எடுக்கும் தடைகள் ஏற்படும் இந்த தடைகள் இருக்காது என்பது ஒரு விஷயம் இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த புறா மேல் வழியாக செல்கிறது என்பது இது புறாக்களுக்கு மாத்திரம் அல்ல பறவைகளுக்கு மாத்திரம் அல்ல இன்று ஒரு தகவலை அனுப்புகிறோம் அது இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது இமெயிலோ எதன் மூலமாகும் அது ஆதாயத்தின் வழியாக செல்லுகிறது இதை குரான் அப்படி பார்க்கணும் குரான் என்பது மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல குரான் வந்து ஒரு பெரும் பல்கலைக்கழகம் அது எல்லா ஞானமும் குரானில இருக்கிறது செய்தன் அப்பா சரதியு தாலிசுல் முபசரின் அவங்க சொல்றாங்க ஒட்டகத்தினுடைய கயிறு காணாமல் போனாலும் கூட நான் குரானை கொண்டு கண்டுபிடித்து விடுவேன் ஒரு காணாமல் போன பொருளை கூட குரானை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேங்கிறாங்க ஒட்டகத்தினுடைய கயிறாக இருந்தாலும் ஏனெனில் குரானில் இல்லாதது எதுவும் இல்லை ஒலா ரத்துபின் ஒலா யாபிசின் இல்லாஃபி கிதாபின் முட்பின் அது ஈரமான பொருளாக இருந்தாலும் சரி காகித பொருளாக இருந்தாலும் சரி ஒரு பொருள் ரெண்டு இல்லை ஒன்றா தான் இருக்கணும் ஒன்று ஈரமாக இருக்கணும் அல்லது காய்ந்து இருக்கணும் இந்த ரெண்டு அல்லாமல் ஏதாவது ஒன்று இருக்கா இப்போ எல்லாம் நம்ம போய் போயிருக்கிறோம் தண்ணியை தொட்டால் ஈரமாகும் ஒன்று ஈரம் அல்லது ஈரம் இல்லாமல் இருப்பது எல்லா ஈரமான ஈரம் இல்லாத அனைத்து விஷயங்களையும் இந்த குரான் குறிப்பிடுகிறது பேசுகிறது என்று அல்லாவனுடைய அருள்மரையாம் திருக்குறானில் சொல்லுகிறான் எனவே இங்கே பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னால் இங்கே மெசேஜ்கள் அனுப்புவதை இங்கே செய்திகளை அனுப்புவதை கடிதங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவதை எல்லாம் இந்த பறவைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரானுக்கு என்பது குரான் என்பது வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தேடக்கூடிய தர்ஜமா இல்ல அது ஆய்வுக்கு உரிய மாபெரும் புத்தகம் கிதாபு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த ஆயத்தில் அடுத்து சொல்லுகிறார் என்னொன்று அல்லம் நாவுசன் அத்த லபூசில்லக்கும் நாம் தாவுதலை செலாம் அவர்களுக்கு கவசங்கள் செய்வதை கற்றுக் கொடுத்தோம் ஏனெனில் அது உங்களை யுத்த கரங்களிலே பாதுகாக்கும் என்னைக்கும் கவசங்கள் இருக்குல்ல அப்ப அன்றைக்கே குரான் இந்த கவசங்களை பேசுகிறது யுத்த ஆயுதங்களை பற்றி என்ன செய்கிறது பேசுகிறது இன்னொன்றை அல்லாஹ் சொல்றதை தொடர்ந்து ஒளி சொலைவான சுலைமான் அலி இஸ்லாம் ஒளி சுலைமான ரேக ஆசிபத்தன் தஜிரி அம்ரே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்கிறான் இன்னைக்கு காற்று வசப்பட்டுருக்கா வசப்படலை ஆனால் வசப்படுத்த முடியும் ஒரு காலம் அது வரும் காற்றை வசப்படுத்துவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் வரக்கூடிய காற்றை தடுத்து முடி தடுத்த முடியாத நிலை இருக்குது சுழல் காற்று வந்தால் புயல் காற்று வந்தால் சூறாவளி வந்தால் தடுத்து நிறுத்த முடியுதா முடியல ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை தடுத்து நிறுத்த முடியக்கூடிய ஆற்றல் உருவாகிவிடும் அந்த ஆற்றல் மனிதன் வழங்குகிறான் மனிதனுக்கு ஆனால் அது காலப்போக்கில் உடனடியாக நடக்காது நடக்கும் அது குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அது ஆய்வுக்குரியது சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அந்த காற்று அவங்க நினைச்ச பக்கத்தில் அது வீசியது நினைச்ச பக்கத்தில் அவங்களை தூக்கிட்டு போயினது அவங்களுடைய ஒரு பெரிய விரிப்பு வச்சிருப்பாங்க அந்த விரிப்பில் அவங்க பறந்து போவாங்க அதெல்லாம் பர்லாறுல படிக்கிறோம் குரானோ அதை என்ன செய்யறது சொல்லுகிறது தப்பு வருது நீங்க நினைக்கிற மாதிரி அது சின்ன ஒரு முசல்லா மாதிரி இல்லை அது விரிப்பு என்பது அவங்கள தூக்கிட போறது அதை விரிச்சா அந்த படையே போய் உட்காந்துரும் அவர்களுடைய படை பட்டாலமே போய் உட்காரும் ஐநூறு அறுநூறு ஆயிரம் பேர் உட்காருவாங்க அதற்கான வாகனங்கள் போய் உட்காரும் அதே மாதிரி உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து வைப்பாங்க ஏன்ட்டு இப்படி ஒரு பெரிய ஃப்ளைட் அது ஒரு பெரிய விமானம் அது அப்படிப்பட்டதை நாம் ஆதம் நாம் சுலைமா அலைய இஸ்லாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்கிறார் இன்னொரு இடத்துலதான் சொல்கிறான் வயஸ் அது உனக்கு ஆடி ரோஹம் ரோகைப்பற்றிய நாயகமே உங்கள் இடத்துல கேட்குறாங்க குனி ரப்பி அந்த ரோகை என்பது என்னுடைய ரப்பினுடைய கட்டளையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்று ஏன்னால் அது சொல்லுங்கன்டா சொல்லிட்டு அல்தாஸ் சொல்கிறான் அடுத்த அல்தாஸ் உமாவோ தீட்டு மின்னலையுமே இல்லை கலியிலா இந்த ஐம்பில் நின்றும் உங்களுக்கு கொஞ்சம் தான் தரப்படும் கொஞ்சம் தான் தரப்படும் ரோஹை பற்றிய ஒரு பெண் இன்னைக்கு ஆய்வு நடக்குது ஆனால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அது கொஞ்சமாக தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த ரூ இன்னைக்கு ரூஹு தானே மிக முக்கியம் ரோஹங்கிறது ரொம்ப முக்கியம் ரூஹையை வேலை முடிஞ்சு போச்சு நாளைக்கு நான் அங்கே போகிறேன் நாளைக்கு நின்று அங்கே போக போறேன் அஜிக்கு போறேன் போக போகிறேன் அங்கே ஹாங்காங் போறேன் போக போறேன் மலேசியா போறேன் அது கட்ட போறேன் இதை செய்ய போறேன் கடையை திறக்க போறேன் எல்லாத்துக்கும் என்ன வேணும் ரூஹ் வேணும் இல்லை ரோகு எங்க எங்கே போவா எங்கேயும் போக முடியாது எதையும் அசைய முடியாது எதையும் செய்ய முடியாது எனவே ரோகு என்பது ஒரு பெரிய விஷயம் அது அந்த ரோகு எங்கிருந்து வருகிறது எங்க போகுது அது எப்படி மனிதனை இயக்குகிறது அந்த அறிவு இன்னைக்கு பெரிய அளவுக்கு விஞ்ஞானிகளிடத்தில் இல்லை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் அது சம்பந்தமான சில அறிவு அவனுக்கு வழங்கப்படும் ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்கும் பிரபுலாகவீன் இந்த ரோகை பற்றி அவ்வளவு பெரிதாக பேசுகிறான் இன்னொரு இடத்துல நம்ம உளமையா ஜும்மாலில ஓதக்கூடிய வசரம் தான் இபிலி கைக்கத் இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அதான் கேட்குறான் எப்படி படைக்கப்பட்டிருக்கு இந்த ஒட்டகம் ஒட்டகத்துக்குள்ள ரெண்டு வயிறு இருக்கு உள்ள அது தண்ணி குடிக்குது இன்னொரு தண்ணியை தேக்கி வைக்க டேங்க் இருக்குது அதை தேவைப்பட்டால் அந்த அதில் வந்து தண்ணி என்ன செய்யக்கூடாது அது பானைவனத்தில் செல்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒன்று மட்டும் குறிப்பிடுறேன் எல்லாம் ஒட்டகத்தை நீங்க பாருங்க எப்படி எந்த வகையில் அது படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயம் அதில் இருக்கணும் எனவே ஒட்டகத்தில் ஒரு டேங்க் எல்லாம் வச்சிருக்கிறான் அந்த டேங்க் என்னன்னு கேட்டால் அதனுடைய கொள்ளளவை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இப்ப உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு டேங்க் வைக்கிறோம் தன் வாட்டர் டேங்க் இருக்குது இரநூறு லிட்டர் ஒரு பெரிய வீடாக இருக்குது பெரிய மதுரை இருக்குது பள்ளி வாசலுக்கு தேவை அதிகமாக இருக்குது ஐநூறு லிட்டர் ஆயிரம் லிட்டர் இன்னும் வச்சாச்சு சரி ஆயிரம் லிட்டருக்கான ஒரு டேங்கு செஞ்சாச்சு செய்ததற்கு பிறகு அதில் ஒரு ஆயிரத்தி நூறு ஏற்ற முடியுமா முடியாது ஆயிரம் வந்துட்டுன்னா அதுக்கு மேலே வெளி அது கொள்ளாது அந்த கொள்ளளவும் அவ்வளோதான் ஆயிரத்தி நூறு ஏற்ற முடியுமா ஆயிரத்தி ஐநூறு ஏற்ற முடியுமா இல்லை ஆனால் இந்த ஒட்டகத்தினுடைய கொள்ளளவை பார்த்தா சின்னதாக தான் இருக்கும் சுமார் ஒரு இரநூறு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ரெண்டாயிரம் மூவாயிரம் லிட்டர் பிடிக்கும் எப்படி அது சாத்தியம் அல்ல யோசிக்க சொல்றான் நீ பாரு இன்னைக்கு வரைக்கும் அதை பெரிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் கண்டுபிடிப்பான் அது மாத்திரமல்ல ஒயில சமாய் கை பொருஃபியாத் வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்குன்னு பாரு மீன் ஒயிரி ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் ஒயிரி அமதின் தரவுனாக நீங்க பாக்குறீங்க எந்த விதமான தோணும் அந்த வானம் நீக்கிறது எப்படி நீக்குது இதை நீங்கள் பாருங்கள் என்கிறான் ஜிபாலி கைஃப கைபத் இந்த பூமிகளை நாம் எப்படி ஓண்டி வைத்திருக்கிறோம் என்பதை பாரு இந்த மலைகளை எப்படி ஓண்டி வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள் வயலில்லாருந்து கை சுத்தி இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க அல்ல இப்படி நிறைய பார்க்க சொல்றான் எக்கச்சக்கமான ஏறக்குறைய எட்டு வசனங்கள் இப்படி ஒரு பெரிய ஆய்வை அல்லாஹ் தாலா ஆய்வுக்குரிய வசனங்களாக வைத்திருக்கிறான் அல்லாஹுலி ரஃபாஸ் சமாவாத்தி பிஹைரி அமதின் தரவுனஹா எத்தகைய அல்லா தெரியுமா வானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் நீங்க பாக்குறீங்க அந்த வானத்தை ஆனா அதற்கு எந்த தூணும் இல்லை இந்த ஒரு சின்ன கட்டியில் அந்த பள்ளி பள்ளி எத்தனை தூண்கள் இதுக்கு இருக்கு ஒரு வீடு கட்டுறாதான் எத்தனை தூண்கள் தேவைப்படுது இவ்வளவு விசாலமாக இருக்கக்கூடிய வானுக்கு ஏன் தூண் இல்லை நான் எப்படி அதை நிறுத்திருக்கிறேன் என்று பாருங்கள் அது நான் அதை அந்த பொறுப்பை உங்களிடத்தில் தந்தால் முடியுமா என்று அல்லாஹ் சவாலிடுவது போன்று அல்லாஹ் கேட்கிறான் அதே மாதிரி இந்த மனிதன் இரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்றான் இந்த மனுஷன் இரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்றான் இன்னொரு ஒரு காலகட்டத்தில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பது கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த குரான் என்ன சொல்கிறதோ அந்த கருத்துக்கு ஆய்வாளர்கள் வந்துட்டாங்க அதாவது சயின்ஸுக்கும் ஷரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூகங்கள் அது சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் ஒரு காலத்தில் அவர்களுடைய யூகங்களை அந்த கருத்துக்களை அவங்க கொள்ளலாம் ஆனால் சரியா என்பது யூகங்கள் அல்ல அது மாற்றத்துக்குரியதல்ல அது நிறைவானது அது நத்தீஜா ஃபைனல் அதுதான் எந்த அறிகர்களாக விஞ்ஞானிகளாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் இந்த கட்டத்திற்கு சரியாத்து என்ன சொல்லுகிறதோ குரான் என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவுக்கு வந்து ஆக வேண்டும் என்பதுதான் உறுதியான ஒரு விஷயம் இன்னொரு பக்கத்தில் பாருங்க அல்லா எத்தனை வசனங்களை சொல்லிக்கிட்டே வர்றான் கால ரப்பி அண்ணாய கோனொலி உலாமன் ஒக்கது பலகனியல் கிபர உங்கர ஆத்தி ஆக்கிர் ஜக்ரிய அலி இஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு இனிமேல் புள்ள பிறகுன்னு நடக்க முடியாது எண்பது வயசு தாண்டியாச்சு இனி ஒரு ஆண் வாழ்க்கையை நடத்தி ஒரு குழந்தை பெற முடியுமா அந்த மனைவி எப்படி இருக்கிறாங்க உங்கர ஆத்தி ஆக்கிர் மலடியாக இருக்கிறாங்க குழந்தையை பெற முடியாத குழந்தை பெறுவதற்கான ஆற்றல் இல்லாத மலட்டுத்தன்மை உடையவராக என்னுடைய மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு ஜக்கரியாலேஸ்னால் அதாவது சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கோ வயசாயிடுச்சு எண்பது வயசு கடந்துட்டு என் மனைவியோ மலட்டுத்தன்மை உடையவளாக இருக்கிறா அதுக்கு ஏதோ ஒரு மருத்துவம் நடந்திருக்குன்னு பாருங்களேன் அப்போ மலட்டுத்தன்மையாக இருந்திருக்கிறான் இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறகுன்னு அதான் சொல்கிறோம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னு அதான் சொல்கிறான் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் எனக்கு லேசு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்கிறான் கடைசி குழந்தை பிறந்தது யஹையா அலி இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான ஒரு நபியை பெற்றெடுத்தாங்க இதை செய்து என்ன சொல்ல வருகிறது என்றால் ஒரு ஆண் நீந்த காலம் கடந்தாலும் கூட அவனால் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்கிறது குரான் அவனுக்கு வயசுலாம் கிடையாது அவனுடைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டது வேற விஷயம் ஆனால் ஒரு மனிதன் அறுபது எழுபது வயதை கடந்ததற்கு பிறகும் ஒரு ஆணால் குழந்தையை பெற்று சக்தி இருக்கிறதா உருவாக்குற சக்தி இருக்கிறதா என்னால் இருக்குதுங்கிறா குரான் சொல்லுகிறார் வயசாயிடுல குழந்தையில் பெற முடியுமான்னு கேட்க முடியாது அது முடியும் சாத்தியம் என்கிறான் அடுத்தது அந்த இன்னொன்னு பாருங்க ஆக்கிருங்கிறாங்க என் மனைவி மலட்டுத்தன்மை உடையவள் அவள் எப்படி குழந்தையை பெற்றெடுப்பா எடுப்பா அப்படின்னு அப்ப ஏற்கனவே ஒரு மருத்துவம் நடந்திருக்கணும் என் மனைவி மறுதான் அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு சிகிச்சை நடந்து அந்த காலத்தில் பெரிய சிகிச்சைகளாக இருந்தது ஈசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்த மருத்துவம் கூட இப்போ இல்லை இருக்குதா ஈசா அலி இஸ்லாம் செஞ்ச மாதிரி செய்ய முடியுமா மரணித்தவர்களை உயிராக்கினார்கள் அந்த மருத்துவம் எங்க இருக்கிறதா குஷ்டரோகிகளை உடனடியாக சரிப்படுத்தினார்கள் தெரியாதவர்களுக்கு பார்வையை வழங்கினார்கள் அல்லா அவனுடைய உத்தரவு கொண்டு செஞ்சாங்களா இல்லையா அப்ப அது தானே இப்படி எத்தனை மருத்துவங்களை அவர்கள் செய்தார்கள் சங்கைக்குரியவர்களே அந்த வகையில் அந்த ஜக்கரியா இஸ்லாம் அவர்களுடைய மனைவி மருத்துவம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க மாதா மருத்துவத்தில் இவங்க குழந்தை பெற முடியாது சில பேருக்கு மருத்துவத்தில் தெரிஞ்சு போயிடும் இல்லை இவங்க குழந்தை உண்டாக மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அது கரு வளர்ச்சி அது இல்லை முட்டை இல்லை என்னமோ இன்றைக்கி இப்போ சொல்கிறாங்களே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி முடியாத ஒரு பெண் அதுதான் என்ன சொல்கிறா முடியுங்கிறான் ஒரு மனித மலட்டுத்தன்மை உடைய ஒரு பெண்ணை குழந்தை பெற்றெடுப்பதற்கான ஒரு மருத்துவ வசதியை மனிதனால் தர முடியும் அந்த சக்தியை நான் அவனுக்கு எனவே மலட்டுத்தன்மை தன்மை உடையவர்கள் மயங்கி போக தேவையில்லை நம்ம குழந்தை டாக்டர் சொல்லிட்டாரு அப்படி இல்லை மருத்துவம் இருக்குதுங்குது குரான் அதற்கான மருத்துவம் உண்டு என்று சொல்லி காட்டுகிறார் இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆனால் மருத்துவங்களால் விஞ்ஞானத்தால் சாதிக்க முடியாத சவாலையும் குரான் சொல்லதான் செய் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள ஜிப்ர வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு ஜக்கியா அப்போ அவங்க சொன்னாங்க காலத்து அண்ணாய கூண்ணி ஹலாம் எம் சீ பஷர் என்ன ஒரு ஆண் தொடவில்லை ஒரு ஆணும் தொடர் இல்லையே ஏன்னா கல்யாணம் முடிக்கல எந்த ஆணும் என்னை தீண்டையில் நான் தப்பான ஆளும் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு குழந்தை வரும் ஒரு குழந்தை வர்றாத ஒரு ஆணும் பெண்ணும் இணையனும் இல்லையா அது மனிதர்களாக இருக்கட்டும் மற்ற ஜீவராசிகளாக படைப்புகளாக மிருகங்களாக பறவிகளாக எதுவாக இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் இணையனும் என்பது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய நியதி அப்படி இருக்கும்போது என்னை ஒரு ஒளம்பியம்ச சனி பஸ் ஆர் எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாத போது நான் எப்படி கொண்டு வந்த உண்டாகும் அப்படிங்கும்போது ஓ அழிய ஹைய அல்லாஹ் சொன்னா இதெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது லேசுங்கிறான் ஓ அழைய ஹையன் இது சாதாரண விஷயம் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை எப்படி உருவாகனா ஆதம் பெண் சேர்ந்தால் உருவாகனா ஹவாலி இஸ்லாத்தை எப்படி உருவாகுனா ஆணும் பெண் சேர்ந்தா உருவாக்கலாம் இல்லையே எனவே அவனுடைய ஆற்றல் பெரியது இதெல்லாம் விஞ்ஞானத்திற்கும் மருத்துவத்திற்கும் குரான் சவால் விட்டு கொண்டிருக்கிறது சன் உரிஹி மாயா தினாஃபில் அல்லா இருக்கிறான் அல்லாஹ் ஏகன் என்பதை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு இந்த மனிதர்களுக்கு நாம் என்ன செய்வோம் நம்முடைய வானங்களிலே விண்வெளியிலே நம்முடைய அத்தாட்சிகளை அவனுக்கு காண்பிப்போம் என்கிறான் அல்லாஹ் அருமையான பெருமக்களே இப்படி எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது நாம் தொட்டத்தை எடுத்து மரஞ்சல் பஹரையினை எழுத்துக்கியான் பைனாகுமா பர்சஃபுல்லா எபுகியான் ரெண்டு கடல் சந்திக்கிறது ஆனால் அந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கிறது என்றால் ஒரு திரை இருக்கிறதுங்கிறான் என்ன திரை அது ஒரு மானசீகமான திரைதான தவிர கண்களால் பார்க்க முடியாது அந்த திரையை கண்ணால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு திரையை வச்சு ரெண்டு தண்ணியும் ஒட்டி இருக்கும் பார்க்க முடியாது இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறான் ஒமா எஸ்தவில் பஹரான் ரெண்டு கடல்கள் சமமாக முடியாது ரெண்டு கடல் இருக்குது ரெண்டு சமம் இல்லை இந்த கடல் நீர் வந்து நல்ல நீர் இந்த கடல் நீர் வந்து நல்ல நீர் சோயான நீர் குடிப்பதற்கு மிக லேசான இன்பமான நீர் வஹாதா இந்த தண்ணி கடல் இருக்குது இது உப்பு கரிப்பு கடும் கசப்பு இந்த ரெண்டும் ஒட்டி தான் இருக்கிறது இது குறித்து ஆய்வாளர்கள் நிறைய எழுதி இப்படி எண்ணற்ற விஷயங்களை குரான் பேசிக்கொண்டே வருகிறது இன்றைக்கு குரான் இன்றைய விஞ்ஞானத்திற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் வழிகாட்டி என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இப்போது நான் அடிப்படை செய்திக்கு வருகிறேன் இன்று நம்முடைய நாடு ஒரு விண்கலத்தை சந்திரனுக்கு அனுப்பியிருக்கிறது சந்திராயன் மூன் சந்திராயன் மூன்று என்று அனுப்பியிருக்கிறது ஏற்கனவே ஒன்று அனுப்பியது இரண்டாவது அனுப்பியது அப்படி அனுப்பி சில எட்டிலே சந்திராயன் ஒன்றை அனுப்பியது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சந்திராயன் இரண்டை அனுப்பியது அது தோல்வி அடைந்தது ரெண்டாவது தோல்வி அடைஞ்சு வந்து வெற்றி ஆனாலும் கூட அதில் ஒரு பெரிய பாக்கியம் இல்லை ஆனா அமெரிக்கா என்ன செய்யுது ஒரு விண்கலத்தை அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அங்கே ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினார் படிச்சிருக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு பெரியதாக சந்திரனுக்கு போவதற்கான ஒரு முயற்சியை எந்த நாடும் பெருசாக மேற்கொள்ளலை ஒரு சின்ன சின்னதாக நடந்தது அதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் என்னன்னா அந்த முதல்ல அவங்களுடைய தேட்டம் அங்க என்ன இருக்குங்கிறத பார்க்கறது ஒரு பக்கம் இருக்க தண்ணீர் இருக்கிறதாங்கிறது ஏன்னா எல்லா பொருள்களுமே தண்ணீர் உருவாக்கப்படுது தண்ணி இருந்தால் தப்பிச்சுக்கலாம் சாப்பாடு இல்லைன்னாலும் கூட இருந்தலாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா எல்லா பொருள்களையுமே நாம் தண்ணீரில் இருந்துதான் நீரில் இருந்துதான் உருவாக்குகிறோம் என்கிறான் அல்லாஹ் குரான் சொல்லுது எனவே எந்த ஒன்றுக்கும் அடிப்படையில் தண்ணீர் தான் ஆக இந்த ஆம்ஸ்டாங் போய் இறங்கிய அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அது எடுத்த போட்டோக்களின் மூலமாக அந்த பகுதியில் தண்ணீர் இல்லை என்பதை தெரிந்த பிறகு இனிமேல் இதுக்கு பெரிய ஒரு செலவு செலவழிகடு அவசியம் இல்லை ஏன்னா அங்கே போகிறது லேசானும் இல்லை பல கோடி டாலர் செலவழிக்க வேண்டியிருக்கு எக்கச்சக்கமான செலவு சில சமயங்கள் அது உடனடியாக நிறைவேறாது அதற்கான இழப்புகளும் நிறைய இருக்கிறது தோல்விகளும் நிறைய இருக்கிறது பல தோல்விகளை அடைந்ததற்கு தோல்விகள் எல்லாம் வெற்றியினுடைய படிக்கற்களாக அமையணும் ஒரு அதில் இருக்கு அதே மாதிரி இந்தியா என்ன செய்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டிலே சந்திராயன் ஒன்றை அனுப்பியது அது ஒரு பக்கத்திலே போய் இறங்கி ஒரு இருக்கிறது தெரியுது முதல் முறையாக இந்தியாவினுடைய சந்திராயன் ஒன்னின் மூலமாகத்தான் சந்திரனிலே நீர்வளம் இருக்கிறது என்ற ஒரு செய்தி உறுதிப்படாத ஒரு செய்தி வந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணிலே சந்திராயன் இரண்டை அனுப்பியது அது தோற்று போனது அது அது வெற்றி அடையில்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே சந்திராயன் மூன்று நிலவிலே போய் இறங்கி இருக்கிறார் அருமையான பெருமக்களே கொஞ்சம் நீங்க நம்முடைய வரலாறு சிந்தித்து பாருங்க ஆதமலை இஸ்லாம் எங்கே படைக்கப்பட்டாங்க எங்கே இருந்தாங்க வானத்தில் தானே சொர்க்கத்தில் இருந்தாங்க இல்லை நம்ம படிச்சுக்கிறோம் குரான் சொல்லுதா இல்லையா அப்போ வானிலிருந்து ஒரு வானில் வாசம் செய்ய முடியும் ஒரு மனிதன் வானத்தில் வாழ முடியுமா வாழ முடியும் வேற்று கிரகணங்களில் வாழ முடியுமா வசிக்க முடியுமா அங்கு செல்ல முடியுமா செல்ல முடியும் ஆதமலை இஸ்லாம் வானிலிருந்து கீழே வந்தாங்க ஈசா அலி இஸ்லாம் பூமியிலிருந்து வானுக்கு போனாங்க இருக்கிறாங்க இல்லங்க அப்ப இந்த செய்திகளை நாம் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்க வேண்டும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க குரான் ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாபெரும் செய்தி தான் வள்ளலம் கண்மணி நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றது எல்லா கோள்களையும் தாண்டி சென்றாங்களா இல்லையா அதுக்கு மேல ஒரு கோலே கிடையாது அவங்க மேல ஒவ்வொரு அதுக்கு மேல் கிடையாது அந்த அளவுக்கு உஃபுக்கில் ஆயிலா வரைக்கும் மேல் கிரகணம் வரைக்கும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க சும்மா தடா அஃபத்த தல்லா அப்படின்னு குரான் சொல்லுது அல்லாவை நெருங்கியது அல்லாவை பார்த்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செல்லநாளி செல்லும் அவர்கள் அனைத்து கோள்களையும் தாண்டி சென்றாங்க அவங்க போயிட்டு வந்த பிறகு சொன்ன பல செய்திகள் விஞ்ஞானிகளுக்கு ஒரு விருந்த ஒரு செய்தியை நான் படித்தேன் நாம் எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வித்திரியாவினுடைய ஷரகு செய்தியை பதிவு ியால அதிவு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் வானத்திற்கு நான் செல்லும் பொழுது வானமண்டலத்திற்கு நான் செல்லும் பொழுது வானிலே ஒரு பச்சை நிற கடலை பார்த்தேனுங்கிறான் வான வானத்தில் கடல் இருக்கு இருக்கிறது இந்த கடல் தான் சூரிய வெப்பத்தை தனித்து பூமிக்கு அனுப்புகிறது இல்லைன்னா அவ்வளவு எரிஞ்சு கரிஞ்சு போயிடுங்கிறான் இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க சூரிய சூரியக்கரானா வருது ஆனா வெறுங்கண்ணால பார்க்காதீங்க ஒரு பச்சை கண்ணாடி போட்டுட்டு பாருங்கன்னு சொல்றானா இல்லையா இது பொருந்து வருது பாருங்க அப்ப குறிப்பிடுகிறார்கள் நான் வானிலை பச்சை நிற கடலை நான் பார்த்தேன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே அந்த கடல் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் எனவே இவ்வளவு பெரிய ஆய்வுகள் அங்கே நடந்திருக்கிறது என்பதை குரான் இவ்வளவு பெரிய ஆய்வுகளை நமக்கு வலியுறுத்துகிறது

அது நமக்கு முன்பாகவே இந்தியா அனுப்பி அந்த விண்கலம் போய் இறங்குவதற்கு முன்பாகவே அது இறங்கி இருக்க வேண்டும் ஆனால் அது தோற்று போனது பெரிய ஜாம்பவான் விண்கலம் சந்திரன் என்று எடுத்துக்கொண்டா அமெரிக்காவை விட ரஷ்யா தான் அந்த விஷயத்தில் ஜாம்பவான் அதில் மாற்றுகிறது கிடையாது இன்றைக்கு சந்திரனை தொட்ட நாடுகளில் மிகப்பெரிய இடத்தை நம்முடைய நாடு இந்தியா வகிக்கிறது என்பதை நாம் மனமகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் நாம் அதை திரும்பி பார்க்கிறோம் அருமையானவர்களை இதற்கு அடிப்படையாக குரான் அமைகிறது என்றால் அறிஞர்கள் இந்த குரானினுடைய அறிவாற்றலை விளக்கத்தை அர்த்தம் முடியாது அவங்க அளவுக்கு படிச்சிருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய நம்முடைய பலகை அது எவ்வளவு அற்புதமாக பேசுகிறது குரான் வானிலிருந்து வந்த மனிதன் பூமியிலிருந்து வானுக்கு போன மனிதன் இஸ்லாம் பூமிக்கு வானத்துக்கு போயிருக்கிறார்கள் வரலாறு அறியதுகள் சொல்லுகிறது திருப்பி என்ன செய்வாங்க போக திருப்பி வர முடியுமா வர முடியும் ஈசாசா திரும்பி வருவாங்க எவ்வளவு தெளிவாக இருக்கிறது இந்த விண்ணியல் குறித்த இந்த தகவல்கள் எல்லாம் அருமையான பெருமக்களே இந்த சந்திராயன் மூணில் அந்த சந்திராயன் மூன்று சந்திரிலே போய் இறங்கிடுச்சு இறங்கி அதனுடைய பிரக்யான் ரோவர் அதை ஆய்வுகள் செய்து இங்கே தகவல்களை அனுப்பிக்கிட்டு இருக்கு அதை ரோவர் என்பதற்கான தமிழ் விளக்கம் சொல்லும் பொழுது அலைந்து திரிந்து நேரத்தை செலவழிப்பவர் அப்போ அதை அழிஞ்சுட்டு தானே இருக்குது தரையூர்தி அப்படிங்கிறான் திரிஞ்சு அப்ப அங்க அலைந்து திரிந்து அதை எடுத்த ஃபோட்டோக்களில் நீங்க பாருங்க அதை அனுப்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது அங்கே பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கிறது மாபெரும் மலைகளும் இருக்கிறது சூரியனினுடைய ஒளி பதினான்கு நாட்கள் பட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறது பதினான்கு நாட்கள் படாத பகுதியும் இருக்கிறது அப்போ சூ இப்போ சூரிய ஒளி இங்கே பட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு உஷ்ணமாக சூடாக இருக்கே அப்படின்னு நைட்டில் வந்தோடனே அந்த உஷ்ணம் தணிஞ்சிருதா இல்லையா இரவு வர போய் தான் தனியுது இல்லைன்னா இரவும் அப்படி இருந்தால் போக போக அந்த இடம் பூமி உஷ்ணமாகிக்கிட்டே இருக்கும் கூட்டிக்கிட்டே இருக்கும் தாங்க முடியாது பதினாலு நாட்கள் அந்த கடுமையான வெயில் தாக்கம் அங்கே இருக்கிறது பதினான்கு நாட்கள் கடுமையான பனிப்பொழிவும் அல்லது குளிர் பகுதியும் அந்த பகுதியில் இருக்கிறது என்று அதை இதை அனுப்பி இருக்குது சூரியனுடைய ஒளிப்படாத இடமும் இருக்கிறது ஒளி நீங்காத இடம் இருக்கிறது எல்லா காலமும் ஒளி படைத்த படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அதன் மீது சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பகுதியும் அறவே படாத இடமும் இதுவரைக்கும் இப்போ உள்ள மற்ற நாடுகளினுடைய அல்லது நம் நாடுகளினுடைய இந்த விண்கலன்கள் அங்கே போய் இறங்குதெல்லாம் மத்திய ரேகையில் தான் போய் இறங்கியது ஆனால் இன்று தென் துருவத்திலே போய் இறங்கி இருப்பதின் காரணத்தினால் அதில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து விஞ்ஞானிகளும் பொதுமக்களும் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஆசிரியர்களும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் விஞ்ஞானத்திற்கு துணை போகக்கூடியது அதில் ராட்சத பள்ளத்தாக்குகள் இருக்கிறது உயர்ந்த மலைகள் இருக்கிறது கந்தகங்கள் இருக்கிறது எரிபொருள் இருக்கிறது பிற கனிம வளங்கள் நிறைய இருக்கிறது என்ற செய்திகளெல்லாம் வந்துகிட்டே இருக்கு இனி அங்கே போய் விண்கல தங்களுடைய ஆய்வகங்களை அமைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்ய முடியும் என்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம் நாட்டினுடைய இஸ்ரோ செய்து முடித்திருக்கிறது அதற்காக நாம் வாழ்த்துகிறோம் அதற்காக பாடுபட்டவர்களையும் வாழ்த்துகிறோம் அரசையும் வாழ்த்துவோம் ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது அதையே ஒரு மதவாதமாக திருப்பி பார்க்கிறது எவ்வளவு கேவலம் நீ எல்லாருடையதையும் சிறப்பையும் வாழ்த்தையும் பெறணுமா அங்கேயும் என்ன மதவாதத்தை நான் அதை விரித்து பேசவில்லை அங்கேயும் கொண்டு வந்து வைக்கிறான் மதம் எல்லா மதவாதத்தை பேசக்கூடியதாக இந்த கேவலமான அரசு மாறி இருக்கிறதை பார்த்து வேதனையாக இருக்கிறது ஆனால் இதற்காக துணை நின்றதற்காக அரசை பாராட்டுவோமா பாராட்டுவோம் அப்படித்தான் முஸ்லிம்கள் எது சரியோ அதை சரி என்று சொல்லுவோம் எதை பிழையாது பிழை என்று பேசுவோம் ஆனால் இதை சாதித்தவர்களை வாழ்த்துங்கள் அது சாதனைக்காக துணை நின்று அரசை வாழ்த்துங்கள் ஆனால் அதே சமயத்தில் அரசு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் மாற்றுவான் அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் இன்ஷா அருமையானவர்களே இவ்வளவு ஒரு அழகான விஷயத்தையும் கூட ஒரு அசிங்கமாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு அசிங்கத்தை தூக்கி இந்த சமூகத்தின் மத்தியில் வீசக்கூடிய அளவிற்கு இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால் இது எவ்வளவு கேவலமான அரசு இது சங்கைக்குரிய பெருமக்களே நான் செய்தின் ஹுத்பாவினுடைய உரையை நான் நிறைவுக்க நான் வருகிறேன் சல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க வால்லத்துல் மோமினி அல் அயல் இன்னொரு ரிவாயத்து இருக்குது அல் ஹெகமத்து வால்லத்துல் மோமினி யகுதுஹாயுதா வஜதஹா அறிவும் சிந்தனையும் ஆற்றலும் ஹெக்கமத்து என்ற நுட்பமும் ஒரு மோமினுடைய தொலைந்த பொருள்ங்கிறாங்க நீ தொலைச்சிட்டாப்பா சலதாரிசன் சொல்றாங்க அது அறிவு நுட்பம் இதெல்லாம் எனது நீ தொலைச்சு போட்ட அதை 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 நீ தேடி ஒரு கொண்டால் என்று வள்ளலம் கண்மணி நாயகம் ஒலைவசல்லம் அவர்கள் இந்த எழுமையை நீங்கள் எப்படியும் பெற வேண்டும் அதை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இங்கிருந்து நமக்கு அவர்கள் ஹஸ்து செய்கிறார்கள் தூண்டுகிறார்கள் நாம் எழிமையை தேடுவதிலும் கற்பதிலும் என்பதை இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன் சங்கைக்குரிய பெருமக்களே குரான் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தை சொல்கிறேன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது யா மாஷரல் ஜின்னி ஒலியின் சி இனிஸ்த தாத்தும் அந் தன்ஃபுதூ மீன் அகத்தாரி சமா வாத்தி ஒல்லார்தி ஃபன்ஃபுதோ லா தன்ஃபுது உன இல்லாவி சுல்தான் மனிதர்களே ஜின்களே பூமியினுடைய எல்லையை வானங்களினுடைய எல்லையை நீங்கள் கடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா முடிந்தால் கடந்து பாருங்கள் உங்களால் முடியுமா முடியும் எதை கொண்டு முடியும் பி சுல்தான் அறிவியல் கொண்டும் இன்னொரு கருத்தின் பிரகாரம் இந்த சுல்தான் என்பதற்கு ராக்கட் என்றும் பொருள் கொள்கிறார்கள் விண்கலத்தின் மூலமாக இந்த பூமியினுடைய எல்லையை நீங்கள் கடந்து செல்ல முடியும் என்று சூரத்து ரஹமான் குறிப்பிடுகிறது அல்லாஹு தாலா அவ்வளவு பெரிய எளிமை ஞானத்தை மூமீன்களுக்கு வழங்கி இருக்கிறான் இந்த குரானை நாம் சரியாக படித்தால் சரியாக புரிந்து கொண்டால் மாபெரும் விஞ்ஞானிகள் இந்த சமூகத்திலே தோன்றுவார்கள் இந்த சமூகத்திற்கு பலன் இருக்கும் மிகப்பெரிய பலனையும் நன்மையும் இவர்களால் தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரபுல் ஆலமின் அல்லா ஜல்ல ஷானுவத்தாலா நம் மக்களை சிறந்த மக்களாக அறிவார்ந்த மக்களாக விஞ்ஞானிகளாக இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு நல்ல பணிகளை ஆற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக தீய அரசை மாற்றுவானாக மோசமான அரசை ஒழிப்பானாக நல்ல ஆட்சியை எல்லா மக்களுக்கும் நாட்டில் வாழக்கூடிய சமய மக்கள் அத்தனை சமய மக்களுக்கும் நல்லாட்சியை தரக்கூடிய நல்லதையே ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஆட்சி அல்லாஹ் தந்தருள் வாழிப்பானாக வெஹக்கி ஹபீபி ஹின் சல்லா அலைய் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹ் அலையூஸ் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது